நாகை மாவட்டம் சீர்காழி அருகே குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் கூலி தொழிலாளி கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கிழத்தேனூர் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ஜீவானந்தம் அவரது மகன் அலெக்சாண்டரிடம் குடிபோதையில் தகராறு செய்ததாக தெரிகிறது அப்போது பக்கத்து வீட்டைச் சேர்ந்த ராஜி ராஜா ராஜேஷ் ஆகிய மூவரும் தட்டிக்கேட்டபோது வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியது மூன்று பேரும் சேர்ந்து ஜீவானந்தத்தை தாக்கியதோடு ஆத்திரத்தில் கத்தியால் சரமாரியாக குத்தினர் இதில் படுகாயமடைந்த ஜீவானந்தம் அங்கேயே உயிரிழந்தார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ராஜி என்பவரை கைது செய்ததுடன் தலைமறைவான ராஜா மற்றும் ராஜேஷ் ஆகிய இருவரையும் தேடி வருகின்றனர்